வணக்கம் நண்பா, இந்த சிம்பிள் எனர்ஜி ஸ்கூட்டர் இருக்கு இல்லையா, இதை புக்கிங் பண்ணி எத்தனை பேர் கானில் இருப்பீங்க அப்படின்ட்டு என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் நம்மளோட வாயை அடைக்கிற மாதிரி அப்பப்போ வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டு திரும்ப காணாமல் போயிடுவாங்க. அந்த வகையில் புதுசாக ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. சரி, என்னடா அந்த அப்டேட்டு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சிம்பிள் ஒன் ஸ்கூட்டரை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்களாம். அதாவது நீங்கள் ஏற்கனவே நிறையா பேர் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்கூட்டரோட ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 236 கிலோமீட்டராக இருக்கும். அதில் ஒரு ரிமூவபிள் பேட்டரி கொடுத்துருப்பாங்க. இதோட எக்ஷோரூம் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1.09 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே. பல பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் பைக்கை நம்பி ரொம்ப தூரம் போகவே முடியல, இதோட எப்போவுமே பயந்துட்டு தான் ஓட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு பல பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போல். இது ஒருவேளை சிம்பிள் எனர்ஜி காதில் விழுந்துருச்சோ என்னவோ. இதனாலே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, நாங்கள் வந்து புதுசாக ஒரு வேரியண்ட்டை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மேலே சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு ரிமூவபிள் பேட்டரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து அடிஷ்னலாக இன்னொரு பேட்டரி கொடுப்பாங்களா, இந்த இதில் வந்து ரெண்டு பேட்டரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட ரேஞ்சும் கூட இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் எனர்ஜி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பிக்கப்பும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்த இந்த ரெண்டு பேட்டரியுமே வந்து டிட்டாச்சபிள் பேட்டரி தான், இதை நீங்கள் கழட்டி மாட்டிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த புது வேரியண்டோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 145,000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த வேரியண்ட்டோட இது ஒரு 35,000 கூட வருது. என்னதான் புதுசு புதுசாக அப்டேட் கொடுத்தாலும், ஆனால் பார்த்தீங்கன்னா இதோட டெலிவரி வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. சிம்பிள் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நிறைய அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஸ்கூட்டர் தான் எப்போ வரும்னே தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக புக்கிங் பண்ணவங்களுக்குலாம் நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த நம்பிக்கை முழுசாக குறையிறதுக்குள்ளே ஸ்கூட்டரை டெலிவரி பண்ணியிருக்கங்க தயவு செஞ்சு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you later.